இது நம்ம கூட்டம் தானே, அமைதியாக தான் இருப்பாங்க. வேற ஏதாவது கூட்டமாக இருந்தால் தான் காதல் பண்ணுறவங்கள பார்த்து கலவரம் ஆயிடுவாங்க. உண்மையிலேயே ஒரு விசித்திரமான முரண், காந்தி மியூசியத்தில் காதலர் கொண்டாட்டம். நீ நினைக்கலாம் காந்திக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம். காதல் மாதிரி அகிம்சையை போதித்தவர் காந்தி. காதல் மாதிரி ஒரு இம்சையும் கிடையாது, அகிம்சையும் கிடையாது. நம்ம தான் அகிம்சையை போற்றிய காந்தி மியூசியத்தில் நாம் காதலை போற்றுகிறோம். இங்கே காந்தினா தெரியும்ல, காந்தி படத்தில் நடித்தார்ல அவர் தான் காந்தி. இதை நான் சொல்லலை, பிரதமரே சொல்கிறார். காந்தி படத்தை பார்த்து தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க காந்தியையே தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் தலைமுறையை விட இங்கே கூடியிருக்கிற இளைய தலைமுறை மிகுந்த நுட்பமாக யோசிக்கிறார்கள். அதில் ஒரு பையன் கேட்டிருந்தான், காந்தி படத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு காந்தியை தெரியும்னா அப்புறம் ஏன் காந்தியை கொலை பண்ணீங்க? அதுக்கு அவர் சொன்னாராம், நாங்கள் கொலை பண்ணிட்டு படம் பார்த்த பிறகுதான் நாங்கள் கொலை செஞ்சது காந்தி அப்படின்னே தெரிஞ்சிச்சு, யாருன்னு தெரியாமையே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வேள்பாரி நாயகன், தொடர்ச்சி வெங்கடேசன் உள்ளிட்ட காதலர் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற காதலித்தவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள், இந்த விழாவுக்கு பிறகு காதலிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிற எல்லா காதலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு பின்னால் நெல்லையிலே லெனின் சிலை அமைந்திருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு ஒரு காதல் ஜோடிகள் அடைக்கலம் கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த கட்சி, அந்த அலுவலகம் பாதுகாப்பு கொடுக்கிறது, அடைக்கலம் கொடுக்கிறது. உடனடியாக தலைமை தாங்கி வந்தவருக்கு பேர் பந்தல் ராஜாவாம். பந்தல் ராஜானா கல்யாண வீட்டில் போய் பந்தல் போடணுமே தவிர போட்டிருக்க பந்தலை பிரிக்கப்படாது. அவர் தலைமையில் ஒரு குரூப் வந்து அந்த அலுவலகத்தை அடித்தாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல், நீ காதலர்களை அடிக்க வந்தால் நாங்கள் காதலர்களை போற்றுவோம், இதுதான் உன்னை வெறுக்கப்பட செய்கிற வழி நின்று வாலிபர் சங்கம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே நாம் காதலர்களை, காதல் தம்பதிகளை, ஜாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதலர்களை போற்றுகிற இதே வேளையில் நாடு முழுவதும் ஒரு 1000 கோடி செலவில், 1000 கோடியா அதுக்கு மேலையும் இருக்குன்னு தெரியல. பொதுவா நம்ம மதுரையில தான் இப்பெல்லாம் கவுண்டர் போட்டு மொய் வாங்குறாங்க, அதுக்குன்னே பேங்க்ல இருந்து மிஷின் எல்லாம் போட்டு எழுதுறாங்க. ஒண்ணு கல்யாணம் காது குத்தி எதுவுமே இல்லைன்னா அது மொய் பை திருவிழான்னு போட்டாது வசூல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்தியாவில நடந்த கல்யாணத்திலேயே அதிகமான மொய் செஞ்சது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு தான். நீங்க நினைக்கலாம் நான் எங்கயா மொய் செஞ்சேன்னு. நீங்க ஜியோவுக்கு பண்ற ஒவ்வொரு ரீசார்ஜுமே அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எழுதுன மொய் தான், அதை நேரடியா சொல்லாம வசூல் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு ஆளுக்கு 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வாட்ச் கொடுத்துருக்காங்களாம். நம்மள எல்லாம் கூப்பிடல, அதனால நம்ம போகல. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கே 2 கோடி ரூபாய் வாட்ச்னா, ஆனா காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? இதே சித்திர திருவிழாவில் மிகப்பெரிய கூட்டம் கூடும், அங்க சில காதல் ஜோடிகளும் வந்திருப்பாங்க. அதுல ஒரு இந்த பொண்ணு கேட்கும், ஒரு பொம்மையை வச்சு முட்டாயில செஞ்சு செஞ்சு வாட்சு மோதிரம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பொண்ணு கேட்க, மாமா எனக்கு ஒரு வாட்சு வாங்கி கொடுங்க. இவனும் ஒரு 2 ரூபா கொடுத்தான் ஒரு அழகான வாட்சு செஞ்சு காதலோட அந்த வாட்சை கட்டிவிடுவான். நான் இந்த மேடையில் நின்று சொல்லிக் கொள்கிறேன், அம்பானி திருமணத்தில் தரப்பட்ட 2 கோடி ரூபாய் வாட்சை விட எளிய காதலர்கள் வாங்கி அணிகிற 2 ரூபாய் வாட்ச் அடிமையானது. நீ 2 கோடிக்கு வாங்கி கட்டினாலும் 2 ரூபாய்க்கு டயத்தை தானே காட்ட போகுது. 2 கோடிக்கு வாங்கினா நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கே காட்டுற வாட்ச் ஏதாவது இருக்கா? காதல் ரொம்ப மென்மையானதுங்க. காதல் எவ்வளவு மென்மையானதுன்னா சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி, பொருள் வழி பிரிதல் சம்பாதிக்கிறதுக்கு காதலம் போயிருவான். காதலிய பார்க்க அவளோடு வந்து கொண்டிருக்கிறான். வருகிற பொழுது ஒரு வண்டினங்கள் காதல் செய்வதை பார்க்கிறான். உடனே தன்னுடைய தேரோட்டி கிட்ட சொல்றான், இந்த தேரிலே இருந்து வருகிற மணியோசை அந்த வண்டின காதலர்களுக்கு இடையூறாக இருக்கும், எனவே மணியினுடைய நாக்கை கட்டிவிட்டு அதன் பின் தேரை செலுத்து என்று சங்ககால காதலன் தன்னுடைய வாகன ஓட்டிக்கு சொல்லியிருக்கிறான். ஒரு வண்டினுடைய காதலுக்கு கூட இறையூறாக இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் காதல் மனம். அப்படி மென்மையான காதலர்களைத்தான் இவர்கள் ஜாதி ஆணவ படுகொலை என்கிற பெயரிலே வெட்டி வீழ்த்துகிறார்கள். நான் உண்மையிலேயே தோழர் சூவே அவர்களை ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சிறந்த மக்கள் தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரிலேயே ஒரு கோலை எடுத்து பேசினார். குரங்கு பூரா ஆடிக்கிட்டு இருக்கு, ஏன்னா கோல் எடுத்தா குரங்கு தானே ஆடும், அது ஆடுறது ஆடட்டும், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நீங்க உங்க காதல்ல லயிக்கணும்னா அவர் எழுதிய வேள்பாரி என்கிற நாவலை தயவு செய்து படியுங்கள். அதுல முருகனும்
வள்ளியும் செய்கிற காதல் இருக்கு இல்லையா, அவருடைய வாசகர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேள்பாரியும் அவருடைய மனைவி ஆதினியும் காதல் செஞ்சது, மயிலா காதல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த கதையில கொஞ்சம் ஓரஞ்சாரமா முருகன் வள்ளியினுடைய காதலை சொல்லிருக்கீங்க, அதை ஒரு முழு நாவலாக எழுத வேண்டும் என்று அவர்களுடைய வாசகர்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரும் அதை விரைவில் எழுதுவதாக சொல்லி இருக்கிறார். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வேள்பாரியிலேயே நம்ம பல புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கப்ப, வேள்பாரியில எத்தனை இடத்துல காதல் குறித்து வருகிறது, அநேகமா ஒரு 200-300 இடத்துல இருக்கும். ஒரு வாசகர் மட்டும் தொகுத்து இருக்கிறார், 160 இடங்களிலே தோழர் வெங்கடேசன் காதலை பற்றி வேள்பாரியில பேசியிருக்கிறார். அதை விட இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நிழல், நான் நிழல் போல வருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வெயில்ல நிழல் வரும், இருள் வந்தா நிழல் போயிடும். அவர் கற்பனை பண்றார், நான் உன் நிழல் போலன்னு சொல்றேன், வெயில் இருக்கப்ப நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன், இருள எங்க போயிருவேன், நான் வெயில் இருக்கிற பொழுது உன்னோடு வருவேன், இருள் இருக்கிற பொழுது உன்னுள்ளேயே இருப்பேன், நான் தனியா பிரிச்சு போற பிரச்சனையே இல்லை, மண்ணில் கால் வைக்காம ரெண்டு இடத்துல நடக்க முடியும், ஒன்று தண்ணீரில் மற்றொன்று காதலில். இங்க பாக்கல காதலிக்கிற மிதப்பாங்கல்ல இல்லையா, அவர் மிதப்பா தெரியுங்கிற வார்த்தையே அதுல இருந்தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். காதல் சற்றே தலைகீழானது, காதல் சற்றே தலைகீழானது, நீர் இருக்கும் இடத்தில் தழைக்கும் வேறல்ல, நீர் இருக்கும் இடத்தில் தழைக்கும் வேறல்ல, வேர் இருக்கும் இடத்தில் சுரக்கும் நீர் என்று வேள்பாரியில காதலை பேசியவர் நம்முடைய அன்பு தோழர் சூவே அவர்கள். அதே போல நிறைய சிறை இசை பாடலாம் சொல்லலாம், காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, அது வேதம் சொன்ன முனியை கூட விடுவதில்லையே என்பது கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள். வேதம் சொன்னேன்னு சொல்றாங்க சாமியாரு, அவங்கள கூட காதல் விடாதுங்கிறார். எனக்கு தெரிஞ்சு சாமியார் தான் அதிகமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் இதுக்குன்னே ஒரு தீவை விளக்கி வாங்கி போட்டிருக்காங்கன்னா பாருங்க, அதுக்கு எல்லாரும் வாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சன்னியாசிகளுடைய காதலைய தனியா பேசலாம். அது அந்த விஸ்வாமித்திரர் காலத்தில இருந்து நித்யானந்த காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. மேத்தா ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார், தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை ஓதலாம், வாழும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் என்றெல்லாம் எழுதியிருப்பார்கள். இப்ப ஏன் இந்த விழாவை, காதலை போற்றுகிற விழாவை, இங்க வடக்கு மாசி மேற்கு மாசி சந்திப்புல காமன் பண்டிகைன்னு ஒன்று நடத்துவாங்க, இன்னைக்கும் பல கிராமங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. பரமசிவனுக்கு காதல் வருமா வராதா, இதாங்க சப்ஜெக்ட். பரமசிவனா இருந்தாலும் மன்மதனுடைய அம்புக்கு அப்பாற்பட்டவரா இல்லையா, இத ஒரு 10 செஞ்சு கடைசியா என்ன தெரியுமா தமிழன் சொன்னா, கடவுளே ஆனாலும் அவனுக்கும் காதல் வரும், கடவுளை விட காதல் தான் உயர்ந்தது என்பதுதான் காமன் பண்டிகையினுடைய தாத்பரியம். காதல் என்று வருகிற பொழுது இயல்பாகவே ஜாதிக்கு எதிரானது. அதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி அகமண முறை என்கிறார். பேசிய எல்லோரும் சொன்னார்கள் மார்ச் ஜென்னியினுடைய காதலை பற்றி. அது மாதிரி ஒரு காவிய காதல் இல்லங்க. ஜென்னி இறந்த பொழுது ஏங்கல்ஸ் வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, மார்ச் இறந்து விட்டான் என்று சொன்னார். இறந்து போனது ஜென்னி. ஜென்னியினுடைய உயிர் போராட்டத்தின் போது கூட மார்க்ஸை பார்க்க அனுமதிக்கவில்லை. ஜென்னி இறந்த பிறகு மார்க்ஸ் அந்த கடிதத்தில் எழுதுகிறார், ஜென்னியை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் ஒரு சாமானிய மனிதனாக வாழ்ந்து முடிந்திருப்பேன். காதலிக்கிறது வெட்டி வேலைன்னு சொல்றாங்கல்ல, காதலித்த மார்க்ஸ் தான் உலகத்தையே புரட்டிப்படக்கூடிய அந்த மூலதனம் என்கிற நூலை நீங்கள் எழுதினார். நீங்களும் மூலதனம் போல ஒரு பெரும் படைப்பை படைக்க விரும்பினால் காதலியுங்கள் என்பதுதான் மார்க்ஸ் ஜென்னி சொல்கிற காதல். ஜென்னி ஒன்றும் சாதாரண பெண் இல்லை. இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதிய காரல் மார்க்சினுடைய கையெழுத்து பல சமயங்களில் அவருக்கே புரியாதான், அவ்வளவு மோசமான கையெழுத்துக்கு சொந்தக்காரர் மார்க்ஸ். அந்த இடத்துல ஜென்னி தான் அதை படி எடுப்பாராம். மார்க்ஸ் அளவுக்கு அரசியல் சமூக பொருளாதாரம் தெரிந்திருந்தால்தான் மார்க்ஸ் என்ன எழுதியிருப்பார் என்பதை புரிந்து கொண்டு எழுதியிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காதலர்கள் மார்க்ஸும் ஜென்னியும், அவர்களுடைய வாரிசுகள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள். இதே மதுரையில மீனாட்சி தேவியினுடைய பெருங்காதல் மட்டுமல்ல, ஒரு ரத்தம் உறையாமல் இருக்கிறது. காதலித்ததற்காக மாறுகால் மாறுகை வாங்கப்பட்ட மதுரை வீரனுடைய ரத்தமும் இன்னமும் இந்த மண்ணில உலராமல் இருக்கிறது. மதுரை வீரனை கொலை செய்த வாள் இன்னமும் சில ஜாதிய சக்திகளிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே தோழர் சிங்காரவேலன் பேசுகிற பொழுது சொன்னார், எதற்காக இந்த காதலர்கள் கூடுகை, சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்றத்தில் கூட ஒரு நீண்ட நெடிய விவாதம், நெல்லை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பாக. அதில் பேசியவர்கள் சொன்னார்கள், இந்த ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு தனி சட்டம் இயற்றுங்கள், முதல்வர் கூட தனி சட்டம் தேவையில்லை, இப்போது இருக்கிற சட்டங்களை வைத்து அதை சமாளிக்க முடியும் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த கூடுகையின் வாயிலாக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம், நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு தனி
சட்டம் என்பது அவசியம் என்பதைத்தான் இந்த காதலர்கள் கூடுகையின் வழியாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வலியுறுத்த விரும்புகிறது. ஜாதி ஆணவ படுகொலையில ஈடுபடுறதெல்லாம் யாரு வெளிநாட்டுக்காரனா வந்து செய்யறான்? இன்னும் சொல்ல போனா மதுரைக்கு வர்ற சில வெளிநாட்டுக்காரனே போறப்ப காதல் பண்ணி ஜோடியா போய்கிட்டு இருக்கேன். ஜாதி ஆணவ படுகொலை பண்றது கூட யாருன்னா சொந்த வீட்டை சேர்ந்தவர்கள். பல பெற்றோர் நிறுவனம் சொல்றாங்க, எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனா எங்க மகளை அல்லது மகனை ஏத்துக்கிட்டா ஊருக்காரங்க எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. கூட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அவ்வாறு காதலர்களை ஒதுக்க வேண்டும் என்று சொல்பவர்களை இந்த சமூகம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய காதலர் தின கொண்டாட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். பிப்ரவரி 14 வந்துட்டா ஒரு செட்டு கிளம்பிடுவாங்க. இதே ராஜாஜி பூங்காவில் பக்கத்தில் இருக்க சுற்றுச்சூழல் பூங்காவில் தாலியோட தெரியுவாங்க. யாரும் சிக்கலன்னா நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க உரிமை, அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. நான் இதான் உங்க சொந்தக்காரன், கழுதான் உங்க சொந்தக்காரன் தாராளமா பண்ணி வை. காதலிக்கிறவங்களை டார்ச்சர் பண்ணாது, அவ்வளவுதான் இதுல சொல்ல வேண்டியது. காதல் என்பது இயல்பானதுங்க. இந்த உலகம் இவ்வளவு உயிர்ப்போடு இன்னும் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகம் இன்னும் நம்பிக்கையோடு சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், காதல் தான் இந்த மனித ஜீவிதத்தின் ஊற்றாக இருக்கிறது. நீங்க இலக்கியம் மட்டுமல்ல, இந்த சமூக வாழ்வு, இந்த மனித உலக உற்பத்தி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் காதல். அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயற்கை என்று பாரதி முன்மொழிந்தார். பாரதியாசன கேட்டா என்ன சொல்றாருன்னா, அவர் காதலிச்சுட்டான பெரிய மலை கூட அவனுக்கு கடுகா தெரியும். பட்டுக்கோட்டை சொல்றாரு, காதலிக்கிறவங்க இருந்தா இலங்கையில இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவேங்கிறார். அந்த அளவுக்கு காதல் சக்தி வாய்ந்தது. ஒரு சாமானியனாக இருந்த மார்க்சை கூட மாமேதையாக மாற்றியது காதல் என்றால், நம்ம சமூகத்துல மட்டும்தான் ஜாதி பல வடிவங்கள்ல இன்னமும் சாகாமல் இருக்கிறது. ஜாதிக்கும் காதலுக்கும் இடையிலான யுத்தத்தில் காதல் தான் எப்போதும் ஜெயித்து வந்திருக்கிறது. ஏன்னா ஜாதி ஒருபோதும் ஜெயித்ததில்லை. ஆனா பாத்தீங்கன்னா காதலர்களுக்கு எதிராக எல்லா ஜாதியும் சேர்ந்துக்குவாங்க, பல சமயங்கள்ல மதங்களும் சேர்ந்துக்கும். ஆனால் உண்மையிலேயே காதலை போற்றுவதும் காதலர்களை பாதுகாப்பதும், இந்த இன்பத்து பால படிச்சீங்கன்னா அவ்வளவு உருகி உருகி அது வாசுகியா என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா அது என்ன கேரக்டர்னே தெரியல. நம்மளா கிளப்பி விட்டுருக்காங்க வள்ளுவர் மனைவி வாசுகி, அதுக்கு ஒரு கதை வேற. ஒரு நாள் வாசுகி தண்ணி அடைச்சிக்கிட்டு இருந்துச்சான், வள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். இவங்க தான் ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தவங்க. திடீர்னு வாசுகி அப்படின்னு வள்ளுவர் கூப்பிட்டாராம். உடனே வாசுகி இறச்சிக்கிட்டு இருந்த வாளியை விட்டுட்டு குடியாந்துருச்சான். அதுல கூட பாருங்க, வள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, வாசுகி தண்ணி அடைச்சிக்கிட்டு இருக்கு. உடனே வாசுகி விட்டுட்டு வந்தவொடனே வாளி அப்படியே நின்னுச்சா. சொன்னாங்களாம், பாத்தீங்களா வாசுகியினுடைய கற்பை. இதை எங்கேயோ ஒரு பட்டிமன்றத்துல யாரோ ஒருத்தன் கேட்டுட்டு, நம்ம வீட்டுல இருக்க மனைவிக்கு இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பாப்போம்னு அந்த புள்ள பாவம் மூச்சரைக்க தண்ணி அடைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் அஞ்சலேன்னு கூப்பிட்டுருக்கேன், இந்த வர்றேன், இந்த இளவெடுத்தவனுக்கு இதான் வேலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மனுஷன் எது கூப்பிடறான்னு தெரியலேன்னு வாளி உள்ள விழுந்துருச்சான். உடனே குறுகுறுன்னு பார்த்தானா, பார்த்துட்டு சொன்னானா, நீ வாசிகி அளவுக்கு இல்லை போல இருக்க. வாசிகி விட்ட வாளி அந்தரத்தில் நின்றுச்சு, நீ விட்டது உள்ள பொத்துன்னு விழுந்துடுச்சேன்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், நீனு ஒன்றும் வள்ளுவ அளவுக்கு யோக்கியம் கிடையாது, நீயே ஒரு மானம் கட்ட ஈத்திரப்பைய, நான் நீ நீ சொன்னீன்னா அப்புறம் வாளி உழுவாமல் என்னடா செய்யும் அப்படின்னு இந்த கதையை மாற்றி சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, அவ்வளோ உருகி உருகி காதலிக்கிறாங்க. கண்ணில் மை வைக்காத, உள்ள இருக்கிறவரை பாதிக்கும், நான் போறேங்கிறான். உடனே சொல்றேன், எதுக்கு என்கிட்ட சொல்ற, நீ திருப்பி வர்றப்ப யார் இருப்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லிட்டு போ. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்லாம் கொண்டு வரோம்ல, அதுக்கெல்லாம் முன்னோடியே வள்ளு வந்தாங்க. ஒரு குரல்ல சொல்றான், ஆண் பெண் காதல் என்பது எப்படி இருக்கணும்னா காவடியினுடைய ரெண்டு முனைகளை போல இருக்கணுங்கிறோம். எப்படி ரெண்டு முனையும் சரியா இருந்தால்தான் அந்த காவடி மேல இருக்கிறது சமமா இருக்கும். அது போல ஆண் பெண் காதல் என்பது சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவன் வள்ளுவன். அவருக்கு போய் காவி டிரெஸ் போடுறீங்களா, அவருக்கு நல்ல ஒரு கலர்புல் டிரெஸ் போடணும். நீ லைலா மஜ்னு கதையில பாத்தீங்கன்னா, மஜ்னு ஒரு பேரரசினுடைய வாரிசு, லைலா வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பெண், அவன் ஒரு பேரழகன், ஒரு சாதாரண பெண். ஒருத்தன் போய் கேக்குறான், என்னடா உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ போய் லைலாவை காதலிக்கலாமா, நம்ம வாசியில ஒரு கருவாச்சியை காதலிக்கலாமா, இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம ஊர்ல நிறைய இருக்கடா. அதுக்கு மஜ்னு சொன்னானா, லைலாவின் அழகு தெரிய வேண்டுமானால் அதை மஜ்னுவின் கண்ணால் பார்க்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா கண்ணில் மை கூட வைக்கிறது இல்லை, ஏன்னா உள்ள இருக்க எங்க வீட்டுக்காரரை பாதிக்கும்னு சொல்ற அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சிருக்கான் வள்ளுவேன். எனவே நண்பர்களே, காதலை போற்றிய சமூகம் தான் நம்முடைய சமூகம். மனித குலத்தினுடைய ஜீவ ஊற்றே காதல் தான். அதைத்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இதை பார்த்து தான் எல்கே அத்வானி சொன்னாரு, இது டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன்ல இது ஒரு டேஞ்சரஸ் யூத் ஃபெடரேஷன் சொன்னார். அவ்வளவு வைத்தடிச்ச அன்றைக்கே வாலிபர் சங்க தோழர்கள் சொன்னார்கள், ஆம், உங்களை போன்ற மத வெறியர்களுக்கு ஜாதி வெறியர்களுக்கு நாங்கள் ஆபத்தானவர்கள் தான், நாங்கள் டேஞ்சரானவர்கள் தான் என்று அன்றைக்கே வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர்கள் பதில் கொடுத்தார்கள். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஊர்தோறும் இரத்த தான முகாம்களை
கலகங்களை நடத்தி இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்த பொழுது வெள்ளை சீருடையிலே வந்த வாலிபர் சங்க தோழர்களை கேட்டார்கள், இந்துக்களுக்கு ரத்தம் தருகிறீர்களா முஸ்லீம்களுக்கு ரத்தம் கேட்ட பொழுது, நாங்கள் இந்தியர்களுக்கு ரத்தம் தர வந்திருக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்த வெள்ளை கொடி உயர்கிற இடங்களிலே எல்லாம் சமாதானமும் காதலும் அமைதியும் நிலவும் என்பதற்காகத்தான் இந்த வெள்ளை கொடி விண்ணுயர பறக்கிறது. அந்த வாலிபர் சங்கம் மதுரை நான்மாள கூடலிலே ஒரு காதலர் கூடுகையை, காதலை போற்றுகிற நிகழ்வை நடத்தியிருப்பது மிக பொருத்தமானது. இனிமேல் காதலிக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற பெரும் பணியை வாலிபர் சங்கம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது. எங்களுடைய அலுவலகம்தான் நெல்லையிலே தாக்கப்பட்டது, அதற்காக நாங்கள் ஒன்றும் மச்சப்படவில்லை. இன்று ஒன்றும் புதுசு கிடையாது, ஒன்றை சொல்கிறோம், அங்கே இருக்கிற லெனின் கட்டளையிடுகிறார், இவர்களைப் போலவர்கள் ஜாதி வெறிக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக யார் வந்தாலும் பறவைகளினுடைய சரணாலயமாக அடைக்கலமாக இந்த அமைப்பு திகழும் என்று சொல்லி, நன்றி, வணக்கம்.